அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாளை காலை பைபாஸ் அறுவை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் இன்று ஒரே நாளில் 90 இடங்களில் மழைக்கால மருத்துவ மையங்கள் செயல்படும் எனவும் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு அடுத்த மாதங்களில் வரவிருக்கிற சூழலில் அதற்கு முன்னாலே எல்லா பணிகள் முழுமையுற்று எந்த ஒரு ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது என்பது மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அவருடைய ரத்தநாளங்களில் 3 பிரதான ரத்தநாளங்களில் பெரிய 3 வகையான அடைப்புகள் அதுவும் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான அடைப்புகள் இருந்தது. அது உடனடியாக ஓமந்தூராரில் அந்த கண்டுபிடிக்கப்பட்டு அது இப்போ சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அங்கு ஓமந்தூராரில் அந்த அடைப்புகளிலிருந்து அவர் உயிர் காப்பதற்கு உடனடி தேவை என்கின்ற வகையில் பிளட் டின்னர் என்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தார்கள். அதற்கு ஒரு 5-6 நாட்கள் இடைவெளிக்கு பிறகுதான் அந்த மருந்தை நிறுத்திவிட்டு ஒரு 5-6 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் வந்துவிடும். அதனால் அந்த ஆப்ரேஷனை ஒரு 4-5 நாட்கள் தள்ளி வைத்தார்கள். அநேகமாக நாளை காலை அதிகாலை அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை செய்வார்கள் என்றே கருத்து.